ஜெயா பிளஸ் செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷர்மிளா இன் பேசியா. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கடற்படைக்கு மேலும் வலு சேர்க்கும் வகையில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட விக்ராந்த் போர்க்கப்பல். 20,000 கோடி ரூபாய் மதிப்பிலான விமானம் தாங்கி கப்பலை நாட்டுக்கு அர்ப்பணித்தார் பிரதமர் மோடி. இந்திய கடற்படைக்கு புதிய கொடி. INS விக்ராந்த் போர்க்கப்பல் அர்ப்பணிப்பு விழாவில் வெளியிட்டார் பிரதமர் மோடி. கர்நாடகாவில் பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக எழுந்த புகார். கைதான தலைமை மடாதிபதிக்கு நீதிமன்ற காவல். ஒரு பொருளை பயன்படுத்திவிட்டு தூக்கி வீசும் யூஸ் அண்ட் த்ரோ பழக்கம் திருமண வாழ்க்கையிலும் வந்துவிட்டது. கேரள உயர்நீதிமன்றம் வேதனை. மகாராஷ்டிராவின் கோதாவரி ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு. கரையோர கிராமங்களில் தண்ணீர் புகுந்ததால் நீரில் மூழ்கிய குடியிருப்புகள். அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் செயல்படும் +1 +2 தொழிற்கல்வி பிரிவு மூடப்படுகிறது. மாணவர் சேர்க்கையை ரத்து செய்யவும் தமிழக அரசு உத்தரவு. அரசு பேருந்துக்குள் கொட்டு மழையில் நனைந்தபடி சென்ற பயணிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகும் கோவை சம்பவம். பாசன வசதி இல்லாத நிலத்திலும் அதிகம் விளையும் டிராகன் பழங்கள். கிருஷ்ணகிரி அருகே தந்தை மகன் இணைந்து சாகுபடி. மதுரையில் காதலித்த பெண்ணை ஏமாற்றிய வழக்கில் சிறை சென்ற இளைஞர் ஜாமீனில் வெளியே வந்ததும் சிறை வளாகத்தில் அதே பெண்ணுடன் திருமணம். தங்கம் விலையில் தொடர்ந்து 2வது நாளாக சரிவு. சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து 37,560 ரூபாய்க்கு விற்பனை. மலேசியாவில் 455 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றதாக தொடரப்பட்ட வழக்கு. முன்னாள் பிரதமரின் மனைவிக்கு 10 ஆண்டுகள் சிறை. அதிமுக பொதுக்குழு தொடர்பாக தனி நீதிபதி அளித்த உத்தரவு செல்லாது. சென்னை உயர்நீதிமன்றம் அமர்வு தீர்ப்பு. இந்திய கடற்படைக்கு மேலும் வலு சேர்க்கும் வகையில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட விமானம் தாங்கி போர்க்கப்பலான விக்ராந்தை பிரதமர் திரு மோடி இன்று நாட்டுக்கு அர்ப்பணித்தார். மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் கேரள மாநிலம் கொச்சியில் உள்ள கப்பல் கட்டும் தளத்தில் கட்டமைக்கப்பட்ட விமானம் தாங்கி போர்க்கப்பலான விக்ராந்தின் சோதனை ஓட்டம் அண்மையில் வெற்றிகரமாக நடைபெற்றது. இதையடுத்து INS விக்ராந்த் போர்க்கப்பலை கொச்சியில் இன்று நடைபெற்ற விழாவில் பிரதமர் திரு மோடி நாட்டுக்கு அர்ப்பணித்தார். இருப்பினும் அனைத்து ஒத்திகைகளும் முடிந்து விக்ரமாதித்யா போர்க்கப்பலுடன் இணைந்து அடுத்த ஆண்டு இறுதியில்தான் விக்ராந்த் சேவையில் ஈடுபடும் என கடற்படை தெரிவித்துள்ளது. இந்த கப்பல் இந்திய கடற்படைக்கு மேலும் பலத்தை கூட்டும் என்றும் இந்து மகாசமுத்திரத்தில் இந்திய கடற்படைக்கு வலு சேர்த்து கடல் எல்லைகளை காக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. INS விக்ராந்த் போர்க்கப்பலை நாட்டுக்கு அர்ப்பணித்த விழாவில் இந்திய கடற்படைக்கான புதிய கொடியையும் பிரதமர் திரு மோடி வெளியிட்டார். கொச்சி கப்பல் கட்டும் தளத்தில் நடைபெற்ற விழாவில் INS விக்ராந்த் போர்க்கப்பல் நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. இவ்விழாவில் இந்திய கடற்படைக்கான புதிய கொடியும் வெளியிடப்பட்டது. ஏற்கனவே இந்திய கடற்படையின் கொடியில் செயின்ட் ஜார்ஜ் சிலுவையுடன் மேற்புறத்தில் தேசிய கொடியும் இடம்பெற்றிருந்தது. இந்நிலையில் செஞ்சிலுவை சின்னம் இல்லாமல் கடற்படைக்கான புதிய கொடியை பிரதமர் திரு மோடி இன்று வெளியிட்டார். இனி இந்திய கடற்படையின் அனைத்து கப்பல்களிலும் இந்த கொடியே பயன்படுத்தப்படும். INS விக்ராந்த் கப்பல் கட்டுமானம் மூலம்
விமானம் தாங்கி போர்க்கப்பலை சொந்தமாக கட்டும் திறன் கொண்ட வெகு சில நாடுகளின் பட்டியலில் இந்தியாவும் இணைந்துள்ளது. இந்திய கடற்படை வடிவமைத்த INS விக்ராந்த் கப்பல் கொச்சி கப்பல் கட்டுமான தளத்தில் 23,000 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டது. உலகின் மிகப்பெரிய நவீன போர்க்கப்பல்களில் ஒன்றான INS விக்ராந்தின் கட்டுமான பணிகள் 2009 தொடங்கப்பட்டன. 45,000 டன் எடை கொண்ட இக்கப்பலில் 14 தளங்களில் 2,300 அறைகள் உள்ளன. மிக்ரக போர் விமானங்கள், ஹெலிகாப்டர்கள் உட்பட ஒரே நேரத்தில் 30 விமானங்களை விக்ராந்திலிருந்து இயக்க முடியும். பெண் அதிகாரிகளுக்கு தனிப்பிரிவை உள்ளடக்கிய INS விக்ராந்த் கப்பலில் ஒரே நேரத்தில் 1,700 பேர் பணியாற்றலாம். 18 நாட்டிக்கல் மைல் வேகத்தில் தொடர்ந்து 7,500 நாட்டிக்கல் மைல் தூரத்திற்கு பயணிக்கும் திறன் கொண்ட இந்த கப்பலின் அதிகபட்ச வேகம் மணிக்கு 28 நாட்டிக்கல் மைல் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கப்பலில் உள்ள 4 கேஸ் விசையாழிகள் மூலம் கப்பலுக்கு தேவையான 88 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்து கொள்ளப்படும். INS விக்ராந்த் மூலம் சொந்தமாக விமானம் தாங்கி போர்க்கப்பலை கட்டும் திறன் படைத்த அமெரிக்கா, ரஷ்யா, இங்கிலாந்து, பிரான்ஸ், சீனா ஆகிய நாடுகளின் பட்டியலில் இந்தியாவும் இணைந்துள்ளது. தமிழக அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் வழக்கத்திலிருந்த +1, +2 தொழிற்கல்வி பிரிவை உடனடியாக மூடவும், அதில் மேற்கொள்ளப்பட்ட மாணவர் சேர்க்கையை ரத்து செய்யவும் தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. மாநிலம் முழுவதும் அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் வழக்கத்திலிருந்த +1, +2 தொழிற்கல்வி பாடப்பிரிவுகளை உடனடியாக மூடுமாறு அந்தந்த முதன்மை கல்வி அலுவலர்கள் மூலமாக உத்தரவிடப்பட்டுள்ளது. இதன்படி தென்காசி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கபீர் பிறப்பித்த உத்தரவில் அம்மாவட்டத்தில் உள்ள 9 அரசு பள்ளிகளில் +1, +2 தொழிற்கல்வி பாடப்பிரிவுகளை மூட வேண்டும் என்றும், அவற்றில் மாணவர்களை சேர்க்கக்கூடாது எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே அந்த பிரிவில் மாணவர்கள் சேர்ந்திருந்தால் அந்த சேர்க்கையை ரத்து செய்து மாணவர்களை வேறு பாடப்பிரிவுக்கு மாற்ற வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார். தென்காசி மாவட்டத்தில் 8 அரசு பள்ளிகளில் உள்ள தொழிற்கல்வி பாடப்பிரிவுகளை மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 17 பள்ளிகளில் தொழிற்கல்வி பாடப்பிரிவுகளை மூட தலைமை ஆசிரியர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. ஆசிரியர் பற்றாக்குறை, குறைந்த அளவிலான மாணவர் சேர்க்கை போன்றவற்றால் பள்ளிக்கல்வித்துறை இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. அரசின் இந்த நடவடிக்கை ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் கல்வியாளர்களை அதிர்ச்சியடைய செய்துள்ளது. அதிமுக பொதுக்குழு தொடர்பான மேல்முறையீட்டு வழக்கில் தனி நீதிபதியின் உத்தரவு செல்லாது என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அதிமுக பொதுக்குழு கூட்டம் கடந்த ஜூலை 11 சென்னை வானகரத்தில் நடந்தது. இந்த பொதுக்குழு கூட்டத்தை செல்லாது என்று அறிவிக்க கோரி ஓ பன்னீர்செல்வம், அதிமுக பொதுக்குழு உறுப்பினர் வைரமுத்து ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். வழக்கை விசாரித்த நீதிபதி திரு ஜி ஜெயச்சந்திரன் பொதுக்குழு செல்லாது என்றும், ஜூன் 23 முன்பு இருந்த நிலையே தொடர வேண்டும் என்றும் தீர்ப்பளித்திருந்தார். இதனை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த நீதிபதிகள் திரு துரைசாமி, திரு சுந்தர் மோகன் அடங்கிய அமர்வு வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்தனர். இந்த நிலையில் இந்த வழக்கின் தீர்ப்பு இன்று வழங்கப்பட்டது. தனி நீதிபதியின் உத்தரவு செல்லாது என்று நீதிபதிகள் தீர்ப்பளித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கொள்ளிடம் ஆற்றில் 5வது நாளாக வெள்ளப்பெருக்கு நீடிப்பதுடன் முதலைகள் நடமாட்டமும் உள்ளதால் படகில் மட்டுமே ஆற்றை கடக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து கொள்ளிடம் ஆற்றில் திறக்கப்பட்டுள்ள உபரிநீர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்து கொள்ளிடம் ஆற்றின் வழியே சென்று பழையாறு அருகே கடலில் கலக்கிறது. இதன் காரணமாக ஆற்றின் உள்ளே அமைந்துள்ள திட்டு கிராமங்களான நாதல் படுகை, முதலைமேடு திட்டு, வெள்ளை மணல், கோரைத்திட்டு உள்ளிட்ட கிராமங்களுக்கு 5வது நாளாக போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. கிராமங்களில் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் படகுகள் மூலம் வெளியேற்றப்பட்டு வருகின்றனர். ஆற்றில் அதிகப்படியான வெள்ள நீர் செல்வதால் முதலைகள் கரையோர பகுதிக்கு வரக்கூடும் அபாயம் இருப்பதால் பொதுமக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆற்றில் இறங்கி தண்ணீரை கடந்து யாரும் சென்று வர வேண்டாம் என்றும், படகுகளில் மட்டுமே ஆற்றை கடக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பான அறிவிப்பு பலகை ஆற்றங்கரையில் வைக்கப்பட்டுள்ளன.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்ன சேலம் அருகே நகை கடையில் 2 கிலோ தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட விவகாரத்தில் வடமாநிலத்தைச் சேர்ந்த 3 பேரை போலீசார் கைது செய்து 1.5 கிலோ நகைகளை மீட்டனர். சின்ன சேலம் அருகே புக்கிரவாரி கிராமத்தில் உள்ள நகை கடையின் பூட்டை உடைத்து கடந்த 8ஆம் தேதி 2 கிலோ தங்க நகை, 22 கிலோ வெள்ளிப் பொருட்கள் மற்றும் 45,000 ரூபாய் ரொக்கத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்துச் சென்றனர். கொள்ளையர்களை பிடிக்க 3 தனிப்படைகளை அமைத்து போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். நகை கடைக்கு அருகில் இருந்த வீடு மற்றும் கடைகளில் இருந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தியதில் மகாராஷ்டிர மாநிலத்தைச் சேர்ந்த லாலா ஃபுலா ரத்தோட், ராமதாஸ் குலா சிங் ரத்தோட், அஜய் பகவான், சர்னால் மத்யா, நானாவத் ஆகிய 4 பேர் கொள்ளையில் ஈடுபட்டதும் அவர்கள் புதுச்சேரியில் தங்கியிருப்பதும் தெரியவந்தது. இதையடுத்து லாலா ஃபுலா ரத்தோட், அஜய் பகவான், சர்னால் மத்யா, நானாவத் உள்ளிட்ட 3 பேரையும் நேற்று அதிரடியாக சுற்றி வளைத்து கைது செய்த தனிப்படை போலீசார் அவர்களிடம் இருந்து 1.5 கிலோ தங்க நகை, 17 கிலோ வெள்ளிப் பொருட்கள் மற்றும் 2 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். தலைமறைவாக உள்ள மற்றொரு நபரை போலீசார் தேடி வருகின்றனர். நபர்கள் தங்கள் குடும்பத்துடன் வந்து புதுச்சேரியில் அரவிந்தோ ஆசிரமம் வர்றது அவங்களுக்கு வழக்கம். அந்த அடிப்படையில் அங்கே வந்து புதுச்சேரியில் தங்கியிருந்து இந்த மாதிரி அஃபென்ஸ் செய்கிறாங்க. குடும்பத்தோடு அவங்க வந்து இந்த சம்பவத்துக்கு அப்புறம் திருப்பதிக்கு போகிறாங்க. திருப்பதியில் முட்டை போட்டுட்டு அகைன் குடும்பத்தோடு திருப்பதியிலேருந்து வெளியேறிடுறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் நாங்கள் தேடுதல் பணியில் இறங்கினப்போ நம்ம டீம்ஸ் வந்து பல்வேறு இடங்களுக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. போய் தேடுதல் பணியில் இருந்தப்போ குடும்பங்கள் மட்டும் அந்த ஊர்கள் சொந்த ஊர்களுக்கு போயிருந்தாங்க. பட் இந்த நபர்கள் போல மறுபடியும் அவங்கள மற்ற ஆதாரங்களின் அடிப்படையில் தேடினப்போ அவங்க வந்து இன்று புதுச்சேரியில் இருந்தது கண்டறியப்பட்டு புதுச்சேரியில் வைத்து அவர்கள் கைது செய்யப்பட்டனர். 4 நபர்கள் ஈடுபட்டு உள்ளனர் சம்பவத்தில். அதில் வந்து 3 நபர்கள் மட்டும் பிடிபட்டிருக்காங்க. இன்னும் 1 நபர் வந்து பிடிபட வேண்டியிருக்கு. வழக்கு சொத்துக்களில் வந்து 2 கிலோ தங்கம் பறிபோனது, அதில் வந்து 1.5 கிலோ தங்கம் மீட்டாச்சு. 22 கிலோ வெள்ளியில் 17 கிலோ வெள்ளி மீட்கப்பட்டது. ஸோ எஞ்சிய சொத்துக்கள் வந்து அந்த எஞ்சிய நபரை கைது செய்து மீட்கப்படும் விரைவில். கோவை அருகே அரசு பேருந்துக்குள் கொட்டும் மழையில் நனைந்தபடி சென்ற பயணிகள் குறித்த வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கோவை மாவட்டம் அன்னூரிலிருந்து கோவில்பாளையம் வழியாக காந்திபுரத்திற்கு 45C என்ற அரசு பேருந்து இயங்கி வருகிறது. இந்த பேருந்து நேற்றிரவு கனமழை பெய்தபோது கோவை காந்திபுரத்திலிருந்து அன்னூர் நோக்கி வந்தது. பேருந்திற்குள்ளும் மழைநீர் கொட்டத் தொடங்கியுள்ளது. இதனால் பேருந்தில் இருந்த பயணிகள் முழுவதும் மழைநீரில் நனைந்தபடியே பயணம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதனை அப்பேருந்தில் பயணம் செய்த பயணி ஒருவர் தனது செல்போனில் வீடியோ எடுத்துள்ளார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாகி வருகிறது. தொடர் மழை பெய்து வருவதால் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வட மாநிலங்களில் கொட்டி வரும் கனமழையால் அங்குள்ள ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் மகாராஷ்டிர மாநிலம் நாசிக்கில் கோதாவரி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் கரையோர கிராமங்களில் தண்ணீர் புகுந்தது. இதன் காரணமாக அப்பகுதியில் உள்ள குடியிருப்புகள், கோவில்கள் உள்ளிட்டவை நீரில் மூழ்கியுள்ளன.